இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பரமக்குடி தந்த பத்திரமா தங்க பத்மஸ்ரீ என்ன அன்பு அண்ணன் கமல் அவர்களுக்கு 60 ஆண்டுகாலம் துறைத்துறையை பயணம் செய்ததுக்கு இங்கு பாராட்டம் நடக்குது. இந்த பாராட்டுக்கு நீ கண்டிப்பா வரணும் தம்பி அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா இங்க பார வச்சு அண்ணன் கமல் சார் தான் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சாந்த நன்றி என்று வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் தரையில் உட்காந்து திரையில் அண்ணனை பார்த்தேன். கமல் சார் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. சிங்கார உடல் இருக்கிற ஒரு பொருள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது அதுக்கு அண்ணன் சாரி குமார் அவர்கள். அஞ்சு வயசு சாரி மன்னிச்சுங்க, பிஞ்சு வயசு, ஒரு பிஞ்சு வயசுல எதுவுமே தெரியாம அந்த திரையுலகத்துக்கு வந்து அம்மா அப்பா கூட எப்படி கூப்பிடுங்கிறது அழகா இருக்கும் சொன்னாங்க. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே சொல்றப்பதான் எங்க அம்மா அப்பா மேல இருக்க மரியாதைங்கிற மாதிரி சின்ன பசங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு. 5 வயசுல இருந்து இன்னைக்கு 60 வருஷம் திரையுலகத்துல இருந்து கமல் அவர்கள் கடந்து கொண்டிருக்காங்கன்னா கால் வைக்கிறவங்களாம் கல்வி வெடிக்கிற கல்வி வெடி வைக்கிற திரையுலகத்துல எப்படி இந்த 60 வருஷம் டிராவல் பண்ணாருன்னு தெரியல. என்ன மாதிரி ஆளுக்கே கால் வைக்கிறவங்களாம் கல்வி வழியா வைக்கிறோம். இவருக்கு எத்தனை ஏவுகளை வந்துப்பாங்க, எத்தனை பாம்பு வச்சிருப்பாங்க, தப்புற தப்புறது முங்கிறது முங்கிறது பறக்கிறது பறக்கிறது மறைகிறது மறைகிறது இதெல்லாத்தையும் கற்றுட்டு நீங்க இங்க நிக்கிறாருன்னா அவரு இதை விட இருக்கிற மாதிரி நான் நடிகருக்கும் ஒரு சொல்லுங்க. இவரு மாதிரி ஒரு உதாரணமே கிடையாது. நான் ராஜகிரி சார் மூலமா திரையுலகத்துக்கு வந்தேன். அடுத்தடுத்து 2 படத்துல இவர் கூட அண்ணன் கமல் கொண்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆறு நிறுவனம் கொடுத்தாரு. சிங்காரம் அந்த படத்தை நான் நடிக்க போய் இதுக்கு தோல்ல கையை கொண்டு வழி கேட்டீங்களா? எந்த ஒரு வடிவம் இல்லையே, உனக்கு என்ன பிரியா அப்படின்னு கேட்டாரு. சும்மா அப்படியே பாடுவோம் சார், சும்மா ஒரு தெருவில் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டேன். சின்ன பிள்ளையிலிருந்து நிறைய பாட்டு பாடுவேன், ஆடையும் பாடுவேன் சார் அப்படியா? சரி சரி சரி, நீ ஒண்ணு செய்ய, ராப்சிக்கு என் கம்பெனி இருக்கு, நாளை காலையில பெஞ்சல போய் அங்க டிஎன்எஸ் கொடுப்பாரு, அவருக்கு போய் ஒரு அட்வான்ஸ் சர்வாக வாங்கி அடுத்த படம் என் படத்தில் நடிக்க தேவரமன் ஒரு படத்தில் இப்ப நடிச்சேன். இவரை பார்க்கறதே பெரிய விஷயம், இவரை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சிங்கார வரல, பார்த்த அடுத்த வருஷமே எனக்கு அவர் படத்தில் நடிக்க இருக்கிற வாய்ப்பு கொடுத்தாரு. சார்
சார் சார் வந்து அங்க இருக்காரு. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பத்து ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் செக் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டேன், வாங்கிட்டு வந்தால் சிக்கியா வந்தாலே பிஜேபி சொல்லிட்டு என்ன வழியில் முடிஞ்சிருந்தாலே அவனை போட்டிருந்தேன். நைட்டி போட்டு போட்டு அப்படின்னு சார் நேரத்தில் நைட்டி எனக்கு விடுத்துருச்சு சார். அது
தான் கூப்பிடுவது. கப்பல் சொல்ல மாட்டேன். கேட்கமா என்ன என்னடா இது இல்லையா லைட்டா நல்ல வாங்கிட்டு போச்சு அப்படின்னு சக்தி பண்ணே அந்த துண்டு வாயில வைக்காத கதறிக்கு எனக்காச்சும் துண்டு சங்கிலி ஒரு ரெண்டு வேறு ஒரு வாரத்தில் என்னுடைய இறைவன் என் பரமக்குள் இருக்க ஐயனாய்
எனக்கு அந்த பரம முடியாக சொன்னவங்களுக்கு எல்லாமே நமக்கு அத்தனை தெய்வத்தின் கேட்டுக்கிற உங்கள் சார்பாக கமல் சார் பல்லாண்டு பல்லாண்டு